ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கலாம், அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரேட்டு. அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வரைக்கும் 3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலுக்கு போடக்கூடிய அமௌண்ட்டு வந்து சேவ் பண்ணலாம். எப்படி அதை மிச்சப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எட்டனோ ஃபியூல் சேவர் தான். பாருங்கள், இந்த எத்தனோ ஃபியூல் சேவர்ஸ் தான் நம்ம வண்டிக்கான மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எத்தனோல் ஃபியூல் சேவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரோல் வந்து ஒரு ட்ராப் வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் மைலேஜ் வந்து இந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ணுறது மூலமாக 3000 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி நமக்கு சேவிங் வந்து இருக்குது, டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்து பார்த்தீங்கன்னா 100 ட்ராப் வரைக்கும் இருக்கும், அதாவது 100 ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 100 ட்ராப்புக்கு நம்மளுடைய மைலேஜுக்கும் கம்பேர் பண்ணி கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சப்படுத்த முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வாங்கி நீங்கள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது செக் பண்ணலாம். இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தாங்க இது மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக டெலிவரி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மொத்தமாக டெலிவரி வேணாலும் சரி, சில்லறையை உங்களுக்கு கொரியர் பண்ணாலும் சரி, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலான பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணி வண்டி வந்து எவ்வளோ தூரம் ரன் ஆகுது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணி வண்டி எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நார்மலாக யூஸ் பண்ணதுக்கும் எத்தனை ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணதுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எத்தனை ஃபியூல் சேவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும், அது எவ்வளோ பெர்சன்டேஜ் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருது நமக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி டோட்டலாக இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 ட்ராப்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த 100 ட்ராப்ஸுக்கும் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வர வச்சிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ரூபா வந்து நமக்கு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற லாஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கில் ரெட்டில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலர் அப்டேட் உங்களை தேடி வரும். பெட்ரோல் பம்புக்கு போயிட்டு நம்ம வண்டிக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான பெட்ரோல் பார்த்திங்கன்னா கேன்லேருந்து வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கோம், இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வந்து வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஏதாவது இந்த ஒரு பாயிண்ட் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்ம போய்கிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோலை வந்து கரெக்டாக சேர்ந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் காமிச்சு பாருங்கள், அது வந்து கீழே இறங்கிடுது. இப்போ வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து நார்மல் ஃபியூவில் வந்து உள்ளே ஊற்ற போகிறோம். நார்மல் ஃபியூவில் ஊற்றிட்டு எந்த மாதிரி மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து தீர்ந்துட்டுங்க. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வந்து வச்சுருக்கோம். இந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் இந்த 1/2 லிட்டர் பெட்ரோலில் வண்டியோட மைலேஜ் அதாவது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் வந்து ஆகிடுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிப் ஒன்று வந்து செட் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன்று, இந்த ட்ரிப் ஒன்று வந்து நம்ம 0 பண்ண போகிறோம். இப்போ உங்களை பார்த்தாலே தெரியும் ட்ரிப் ஒன்று வந்து நம்ம 0 பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து எந்த ஒரு ஃபியூல் மிக்சரும் யூஸ் பண்ணாத பெட்ரோல். இதில் வந்து வண்டி வந்து எந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்கும், எவ்வளோ ட்ரிப் வந்து ஓடுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஃபியூவில் வந்து யூஸ் பண்ணி வண்டி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் ஸ்பீடில் போகிறோம், அதாவது 35 to 45 இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த மெயின்டெனன்ஸில் நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன்றில் தான் போயிட்டு இருக்கோம். ட்ரிப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6.5 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்குது. நமக்கு ஃபியூல் வந்து கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நார்மல் பெட்ரோல் வந்து ஊற்றி வண்டி எதாவது ட்ரைவ் பண்ணியாச்சு. ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டியில் அரை லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ட்ரை ஆகிடுது. இப்போ ஓடுற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 27.4 கிலோமீட்டர் வரைக்கும் ரன்னாக இருக்குது டோட்டலாக. ட்ரிப்பு ஒன்று பாருங்கள், ட்ரிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா 27.4 கிலோமீட்டர், அதாவது நம்ம ஹாஃப் லிட்டருக்கு இந்த கிலோமீட்டர் வந்து கவுண்ட் ஆகுது. இதே 1 லிட்டருக்கு கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 54.8 கிலோமீட்டர் வந்து இதாகும், கவுண்ட் ஆகும் நமக்கு. ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 54.8 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் வந்து நமக்கு கொடுக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வந்து இருக்குது. இந்த 1/2 லிட்டர் பெட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எத்தனோ ஃபியூல் சேவரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எத்தனோ ஃபியூல் சேவரை வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் போடலாம், இதோட ப்ரைஸ் அமௌண்ட் என்ன, எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/2 லிட்டர் பெட்ரோலில் ஒரே ஒரு சொட்டு மட்டும் நம்ம வந்து இதில் விட போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு மட்டும் இதில் விட்டுருக்குறோம் நம்ம. நார்மலாக கொடுக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 54.8 கிலோமீட்டர் வந்து நமக்கு கொடுக்குது. இந்த எத்தனால் ஃபியூல் சேவர் மிக்ஸ் பண்ணதாக ஊற்றலாம், எந்த மாதிரி மைலேஜ் கொடுக்குது. கம்பெனி தரப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனால் ஃபியூல் சேவரை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 30% வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மைலேஜில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இது இந்த ஃபியூலை நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும்போது, அதாவது எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டராக கொடுக்கும். அதை தான் சொல்ல வராங்க. இதை யூஸ் பண்ணும்போது 30% மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே இது உங்கள் பைக் வந்து 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதுலேருந்து 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% அப்படிங்கிறது. வந்து ட்ரிப் 2 வந்து 0 பண்ணுவோம் நம்ம, சரிங்களா? வாங்க, ட்ரிப் 2 வந்து பழைய நான் பழச ஒரு ரீடிங் எடுத்து வச்சுருந்தேன், அதுக்குள்ளே அது வந்து 0 பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் 2 வந்து 0 பண்ணியாச்சு. இப்போ எத்தனால் ஃபியூல் சேவரை வந்து மிக்ஸ் பண்ணாத ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 27.4 அந்த சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. இப்போ செகண்ட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 28.55. இப்போ நம்ம 20 ஃபஸ்ட்டு ட்ரிப்போட செகண்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எத்தனை ஃபியூல் சேவர் வந்து யூஸ் பண்ண பிறகு நம்மளுடைய வண்டி பார்த்தீங்கன்னா 35.3 கிலோமீட்டர் வரைக்கும் ரன்னாக இருக்குதுங்க. எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணதுனால, அதாவது 6 லிட்டரு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா 27.4 கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணதுனால நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட் பெட்ரோல் பாயிண்ட் வந்து கம்மியாகிடுது, உங்களுக்கு பெட்ரோல் போடக்கூடிய இண்டிகேஷன் சிம்பிளும் எரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுவும் கால்குலேஷன் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக சார்ட் ஒன்று போட்டிருக்கிறோம். இதை வச்சு நமக்கு எவ்வளோ ரூபா வந்து மிச்சமாயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் பிளாக் கலரில். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் பெட்ரோல் ட்ரிப் 1 அப்படிங்கிறது நார்மல் பெட்ரோல் வச்சு எடுத்த மைலேஜ் டெஸ்ட்டு. ட்ரிப் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணி எடுத்த டெஸ்ட்டுங்க. இப்போ ட்ரிப் 1 பாருங்கள், ட்ரிப் 1 பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர்லாம் நமக்கு மைலேஜ் கிடச்சது பார்த்தீங்கன்னா 27.4 கிலோமீட்டர் வந்து கிடச்சிருக்குதுங்க. இதை வந்து நம்ம 1 லிட்டர் கன்வே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 54.8 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டருக்கு வந்து நார்மல் பெட்ரோலில் மைலேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ அப்படியே ட்ரிப் 2 பாருங்கள், ட்ரிப் 2 பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டருக்கு 35.3 கிலோமீட்டர் வந்து கிடச்சிருக்குது. அதை வந்து 1 லிட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 70.3 கிலோமீட்டர் வந்து கிடச்சிருக்குதுங்க. இந்த ட்ரிப் 1 ட்ரிப் 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனால் ஃபியூல் சேவர் யூஸ் பண்ண பிறகு எந்த அளவுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மைலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 70.3 - 54.8 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. இது வந்து ட்ரிப் 2லேருந்து ட்ரிப் 1 கழிக்கிறோம். கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதாவது எவ்வளோ இந்த ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த 15.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இந்த நார்மல் பெட்ரோல் விட எத்தனால் ஃபியூல் சேவரை மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 1 லிட்டருக்கு 15.5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிது 1 லிட்டருக்கு.
அதுக்கடுத்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் சேவர்னு கொடுத்து உங்களுக்கு 100 கொடுத்துருக்குறேன். அந்த 100 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டில் இருக்கக்கூடிய 100 ட்ராப்ஸ், அது 100 ட்ராப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 100ங்கிற வேல்யூ வந்து மெஷர் பண்ணியிருக்கிறோம். அந்த 100 × 15 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மைலேஜ். அது ரெண்டே பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1550 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் வந்து கிடைக்கிதுங்க அந்த 100 சொட்டுக்கு. அதாவது அந்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1550 மைலேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது. எட்டனோ ஃபியூல் சேவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ட்ராப்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனால் 100 ட்ராப்ஸை விட அதிகமாக தாங்க இருந்துச்சுங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ட்ராப் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 100 லிட்டர் பெட்ரோலுக்கு தான் நீங்கள் ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. கீழே பாருங்கள் அதுக்கடுத்த பைக் ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்கள், 1550 ÷ 54.8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 1550 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 15.5 கிடைச்சிச்சலாம். அதை வச்சு 100 ட்ராப்புக்கு பெருகும்போது பார்த்தீங்கன்னா 1550 கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 1550 அப்படிங்கிறது வகுத்தல் 54.8 அப்படிங்கிறது நம்ம பைக்குடைய ஆவரேஜ் மைலேஜ். அதாவது நார்மல் பெட்ரோலை வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச மைலேஜ் தான் பார்த்தீங்கன்னா 54.8 அப்படிங்கிறது. இது வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 லிட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த எட்டனோ ஃபியூல் சேவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 28 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து சேவ் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட்டு கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 105 ரூபா 106 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சை நம்ம போட்டுக்கிட்டோம். 100 × 28 போட்டோம்னா நமக்கு 2800 ரூபா மற்றும் இந்த எத்தனால் ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணுறதுனால லாபங்கிறது இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா லைவாக நம்மளுடைய பைக்கில் வந்து டெஸ்ட் பண்ண வேல்யூங்க. இந்த ஃபியூல் சேவரை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பில் வந்து 3000 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச வேல்யூ ஒன்றுமோ 2800 ரூபா தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழருடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.